வணக்கம். பள்ளி திறப்பு பற்றிய அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. சற்று முன் வெளியான தகவல். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் வரும் 16ஆம் தேதி முதல் பள்ளி கல்லூரிகள் திறக்கும் என ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். தற்போது பல பேரின் எதிர்ப்பு காரணமாக நவம்பர் 9ஆம் தேதி முதல் பெற்றோரிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த நிலையில் தற்போது அமைச்சர் செங்கோட்டையன் புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பள்ளி செல்ல மாணவர்கள் ஆர்வத்துடன் உள்ளனர். பாடத்திட்டத்தில் தொழிற்கல்விகள் சேர்க்கப்படும், பாடத்திட்டம் குறைக்கப்படும். கோபி அருகே உள்ள ஒட்டர்கரட்டு பாளையம்பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் தீபாவளி போனஸ் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் இதே மாதிரி அறிவித்திருக்கிறார். வரும் 9ஆம் தேதி தங்களுடைய இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள பள்ளிகளில் பெற்றோர்கள் தங்களது கருத்தை தெரிவிக்க அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. முடியாதவர்கள் அஞ்சல் மூலமாக கூட நீங்கள் அனுப்பிக்கலாம். மாணவர்களை பரிசோதிக்க மருத்துவர்கள் தயாராக இருக்க வேண்டும். குடும்ப நலத்துறை இயக்குநர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். வைட்டமின் மாத்திரைகளை தயாராக வைத்திருக்க வேண்டும். அனைத்து பள்ளிகளுக்கும் கிருமி நாசினி வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும். இது எல்லாமே பண்ண போகிறாங்க. ஸோ இந்த நவம்பர் 9ஆம் தேதி நடக்கிற கருத்து கேட்பு கூட்டத்துக்கும் பண்ணுறாங்க. ஸ்கூல் ஓப்பன் பண்ண பிறகு எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்குறதுக்கு இது எல்லாமே பண்ணுவாங்க. நவம்பர் 9ஆம் தேதி கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுது. ஸோ அதுக்கு பிறகு நவம்பர் 11ஆம் தேதி முதல்வர் தன்னுடைய முடிவை அறிவிப்பார். திறப்பாங்களா திறக்க வேண்டாங்கிறது நவம்பர் 11ஆம் தேதி தெரிந்துவிடும். ஸோ நவம்பர் 11ஆம் தேதி ஈவினிங் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதுதான். இப்போவுமே 99% ஆன்சர் தெரிஞ்சு போச்சு என்ன அப்படின்னா, ஸ்கூல் திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா வந்து பக்கத்து ஸ்டேட்டில் பட்ட பாடு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவர் வாயால் நவம்பர் 11ஆம் தேதி தெரியட்டும்.